ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அண்ட் விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு, 5 மினிட்ஸில் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து மைதா மாவு வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ மைதாவுக்கு லேசாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை, லேசாக போட்டால் போதும். 100 கிராம் அளவுக்கு ரொம்ப நைஸான ரவை எடுத்துக்கோங்க. ரவை கொஞ்சம் பெருவட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வந்து 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு, ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். முதல்ல உப்பு, அந்த ரவை, மைதா, நெய் எல்லாத்தையுமே ஒன்றா கலரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கணும், அப்போ தான் அது நம்ம ஊறுறதுக்கும் அப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டு பிசைகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்குள்ளே பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ மைதாவுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை நல்லா வந்து வறுத்துருங்க, அதாவது செவந்தரக்கூடாது, ஓரளவு நல்லா நமக்கு ஸ்மெல் வரணும். இப்போ பொட்டுக்கடலை நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு, அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா செவக்க வறுபடணும், முந்திரி நல்லா செவக்க வறுபடுச்சுனா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா வறுபட்ட பிறகு அதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 தேங்காய் முழு தேங்காயாக திருவி எடுத்திருக்கேன். தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா ஈரமே இல்லாமல் ட்ரை ஆயிடணும், அதாவது ஓரளவு செவக்க நம்ம அந்த நெய்யில் வதக்கணும், அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டேஸ் ஆனாலுமே உள்ளே வந்து நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கெட்டு போகாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செவக்க வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேங்காய் வறுபட்டுச்சுனா தான் ஸ்டஃபிங் நம்ம சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டும் சீக்கிரத்தில் போகாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை மிக்சியில் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் ஓரளவு குறை குறைப்பாக அப்படியே அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, கொஞ்சம் குறை குறைப்பாக அடைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சக்கரை வந்து நான் 3/4 கிலோ மைதாவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரையை நல்லா நைஸாக பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஏற்கனவே பொட்டுக்கடலை, அது கூட சேர்த்துட்டு அந்த முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காயையும் அது கூட சேர்த்துடலாம். நெய்யில் வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸோ நெய்யிலே வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் வந்து நீங்கள் சீனி அரைக்கும் போது அரைச்சிங்கன்னா 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. நான் ஏலக்காய் தூள் தனியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலரி கொடுத்துடலாம், அதாவது சக்கரை, தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா ஏலக்காய், எல்லாத்தையும் ஒன்றா கலரி கொடுத்தோன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ முதல்ல நல்லா கரண்டி போட்டு கலரிடுங்க, கை போட்டு கலரினீங்கன்னா சீக்கிரமாக கட்டு போயிடும். இந்த மாதிரி நமக்கு உதிர் உதிராக இருக்கணும், அதாவது கலரிட்டு நம்ம அள்ளி ஸ்டஃபிங் வைக்கும்போது உதிர் உதிராக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ள மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதாவது நம்ம ரவை எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு நமக்கு ஊறிட்டு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட சின்ன சைஸாக நம்ம வந்து எடுக்கணும். லேசாக நல்லா ஒரு தடவை மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம பிசைஞ்சபடியே இருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா வந்து மாவை மசாஜ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை விட சின்ன உருண்டையாக எடுங்க. ஏன்னா நம்ம வந்து சோமாஸ் கட்டை வந்து எந்தளவு இருக்கோ அந்தளவு நம்ம தேய்ச்சா போதும், ரொம்பவும் கனமாக தேய்ச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நைஸாக தேய்ச்சிருங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவு நைஸாக நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ சோமாஸ் ஆச்சில் உள்ளே வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த லேயரை உள்ளே போட்டுட்டு லேசாக அமுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பள்ளம் விழுகும், நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கும் நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூடவே கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் நம்ம வச்சுட்டோம் இல்லையா, சுற்றி அந்த வரந்தையில் லேசாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு மூடினீங்கன்னா நமக்கு பிசுரே இல்லாமல் அப்படியே அழகாக சோமாசை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். சுற்றி இருக்கிற மாவெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த தடவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோமாஸ் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். உள்ளே ஆயில் தேய்ச்சிருக்கிறதுக்கும் சுற்றி ரவுண்டில் நம்ம தண்ணி தேய்ச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம சோமாஸை எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு சோமாசையும் அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒவ்வொரு சோமாஸாக அப்படியே நம்ம போட்டு பொறிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம சோமாஸ் போட்டோடனே நல்லா பொறிஞ்சு அப்படியே பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. அந்த கிறிஸ்பி நமக்கு இருக்கணும். இப்போ நல்லா வந்து நம்ம மாவை பிசைஞ்சிட்டு நம்ம போடுற பதத்தில் தான் இருக்குது. நல்லா ஓரளவு செவக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம
பிளேட்டில் சா மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அது வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு இதுவாகும். அதே மாதிரி சீல் பண்ணும்போது நல்லா தண்ணி தொட்டு வச்சு சீல் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நமக்கு வெளியில் வராது. நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லாங்க. ரொம்ப சிம்பிளான சோமாஸ் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களே இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.